ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு டெலிஷியஸ் ரெசிபி. இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்களுடைய ஃபேவரட் மெனு லிஸ்ட்டில் இந்த ஒரு ரெசிபியும் ஆட் ஆகிடும். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது பியோர் வெஜிடேரியன் குஸ்கா ரெசிபி தான். என் சன்னோட இந்த ஃபேவரட் ரெசிபி இப்போ அவனோட கிளாஸ்மேட்ஸுக்கும் ஃபேவரட் லஞ்ச் பாக்ஸ் மெனு ஆகிடுச்சு. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புங்க. லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக தான் வரும். இந்த ரெசிபி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்ப்போம். 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். 2 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன். பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரு தக்காளி எடுத்தால் போதும். நிறைய தக்காளி ஆட் பண்ண வேண்டாம், தக்காளி சாதம் மாதிரி கலர் மாறிடும். 7 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். காரத்துக்கு நம்ம வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதனால் பச்சை மிளகாய் 7 எடுத்திருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப அதை அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 கைப்பிடி அளவுக்கு புதினா இலை, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் டேபிள் சால்ட். நான் ஆர்கானிக் சால்ட் எடுத்திருக்கனால அது பிங்க் கலராக தெரியுது. 12 முந்திரி பருப்பு, 4 டீஸ்பூன் குக்கிங் ஆயிலும் 4 டீஸ்பூன் நெய்யும் கலந்து எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கப் ஜீரக சம்பா அரிசி. ஏற்கனவே சொன்ன மாதிரி மெஷரிங் கப் இருந்தால் அதில் 1/2 கப் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப் இல்லைன்னா இந்த மெஷரிங் கப்பில் 1 கப்பும் 2 வீசா ஆலாக்கும் ஒன்றுன்னு நான் சொல்லியிருந்தேன். அது மாதிரி மெஷரிங் கப் இல்லாதவங்க இந்த 2 வீசா ஆலாக்கில் 1 கப்பும் அதில் 1/2 கப்பும் எடுத்துக்கோங்க. ஜீரக சம்பா அரிசி குக் பண்ணுறதுக்கு 1 கப் ரைஸுக்கு 2 கப் தண்ணி தேவை. குஸ்காவுக்கு தேங்காய் பால் தான் முக்கியமான இன்க்ரீடியண்ட். அதனால் நான் தேங்காய் பாலும் தண்ணியும் கலந்து 3 கப் ஏற்கனவே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். 1/2 கப் அரிசி எடுத்தனால 3 கப் தண்ணியும் தேங்காய் பாலும் கலந்து மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். குஸ்கா செய்கிறதுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்தோன்னா அது நல்லா பிரியாணி ஃப்ளேவர் கொடுக்கும். அதனால தான் நான் இன்றைக்கி அந்த அரிசி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாதாரண பச்சரிசிலேயும் பாஸ்மதி ரைஸில் கூட இது குக் பண்ணலாம். ஆனால் அந்த அளவுக்கு ஃப்ளேவர் அதில் கிடைக்காது. ஸோ இந்த ரெசிபி நல்லா மணமாக வர்றதுக்கு 2 முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் ஜீரக சம்பா அரிசியும் தேங்காய் பாலும். மெஷர் பண்ணி எடுத்திருக்க 1/2 கப்ஸ் ரைஸுக்கு, அதாவது 3 வீசம் அரிசிக்கு, 1/2 மூடி தேங்காயிலேருந்து மட்டும்தான் பால் எடுத்திருக்கேன். மீதி தண்ணி தான் கலந்திருக்கேன். நீங்கள் 1/2 மூடிக்கு மேலே தேங்காயை யூஸ் பண்ண வேண்டாம். அதோட ஃப்ளேவர் ரொம்ப ஸ்ட்ராங்காகி நமக்கு சாப்பிட பிடிக்காமல் போயிடும். இப்போது வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாயை நீல வாக்கில் அரிஞ்சு எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா குழந்தைங்க தூக்கி போட வசதியாக இருக்கும். தக்காளியையும் நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிடலாம். குக்கர் ஹீட் ஆனதும் அதில் கலந்து எடுத்து வச்சுருக்க நெய்யும் எண்ணெயும் ஊற்றிடுவோம். நான் இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு சொல்லும்போது தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் சோம்பு வேணுன்றதை சொல்ல மறந்துட்டேன். எண்ணெய் ஹீட் ஆனதும் சோம்பு போட்டு தாளிச்சிடலாம். புதுசாக சமைக்க ஆரம்பிக்கிறவங்க சோம்பு தாளிக்கிறப்போ ஃப்ளேமை மீடியம் பண்ணிக்கோங்க. சோம்பு சீக்கிரமாகவே கருகி போயிடும். அதனால் அந்த ரைஸில் அந்த சோம்போட கசப்புத்தன்மை தெரியும். அதனால் மீடியம் ஃப்ளேம் பண்ணிவிட்டு நீங்கள் சோம்பு ஆட் பண்ணுங்கள். இப்போது முந்திரி பருப்பை ஆட் பண்ணிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே முந்திரி பருப்பு சிவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். முந்திரி பருப்பு லைட்டாக கலர் மாறி வருது. இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சுருக்க புதினா இலையை ஆட் பண்ணிடலாம். புதினா இலையை இந்த மாதிரி ஆயிலில் போடுறப்போ புதினாவோட ஃபுல் ஃப்ளேவரும் அந்த ரெசிப்பியில் இறங்கும். நீங்கள் பிரியாணி செய்கிறதா இருந்தாலும் சரி, வெரைட்டி ரைஸ் செய்கிறதா இருந்தாலும் சரி, அதில் புதினா இலை சேர்க்குறதா இருந்தால் இந்த மாதிரி சோம்பு தாளிக்கும் போதோ அல்லது நீங்கள் எந்த தாளிப்பு பொருள் சேர்க்குறீங்களோ அதோடையே இதையும் சேர்த்து ஆட் பண்ணிட்டீங்களா அந்த ரெசிபி நல்லா மணமாக இருக்கும். முந்திரி பருப்பு நல்லா கலர் மாறி வருது. இந்த சமயத்தில் ஆனியன்ஸை ஆட் பண்ணிடலாம். வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு எடுத்து வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிடுவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இப்போ இதை நாம் மிக்ஸ் பண்ணணும். வெங்காயம் ரொம்ப கலர் மாற வேண்டிய அவசியம் கிடையாது. வெங்காயம் ஓரளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறின உடனே நம்ம தக்காளியை ஆட் பண்ணிடலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்க இந்த சமயத்தில் நாம் எடுத்து வச்சிருக்க அரிசியை கழுவி ஊற போட்டுடலாம். ஜீரக சம்பா அரிசி எடுக்கிறதா இருந்தால் அதை ஒரே ஒரு முறை மட்டும் வாஷ் பண்ணால் போதும். 2-3 தடவை வாஷ் பண்ணால் அதில் உள்ள ஃப்ளேவர் போயிடும். அதனால் ஜீரக சம்பா அரிசியை ஒரே 1 தடவை வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதில் தண்ணி ஊற்றி எக்ஸாக்டாக 10 மினிட்ஸ் மட்டும் ஊற வைப்போம். வெங்காயம் இப்போ நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ எடுத்து வச்சுருக்க பச்சை மிளகாயையும் தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிடலாம். தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க உப்பையும் இப்போ ஆட் பண்ணிடலாம்.
தக்காளி நல்லா மசிகிற வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம சேர்த்தனால அப்பப்போ அடி பிடிக்கும், அதனால் அதை கிளறி விட்டுட்டே இருங்க. தக்காளி பழம் பாதி அளவுக்கு மசிஞ்சதுக்கப்புறம் கரம் மசாலாவை ஆட் பண்ணிவிடுங்க. கரம் மசாலாவோட ரா ஃப்ளேவர் போகிறதுக்கும் தக்காளி மசிகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி மசிஞ்சிருச்சு. இப்போது நாம் ஏற்கனவே மெஷர் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பாலும் தண்ணியும் மிக்சரை ஆட் பண்ணிடலாம். தேங்காய் பாலும் தண்ணியும் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஃப்ளேம் ஹைலேயே இருக்கட்டும், ஃப்ளேம் ரெடியூஸ் பண்ணிட வேண்டாம். இதை ஒரு ரெண்டு தடவை கலந்து விட்டுட்டு நாம் ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியில் இருக்கிற எக்ஸஸ் வாட்டரை வடித்து எடுத்துருவோம். அரிசியில் சுத்தமாக தண்ணியே இல்லாமல் நான் வடித்து எடுத்துட்டேன். நீங்களும் அதே மாதிரி வடித்து எடுத்துட்டு குக்கரில் ஆட் பண்ணுங்கள். தண்ணி நீ அரிசியில் இருந்துச்சுன்னா அரிசி குழஞ்சி போக நிறைய வாய்ப்பு இருக்குது, அதனால் கம்ப்ளீட்டாக வடிச்சுட்டு அதை குக்கரில் ஆட் பண்ணுங்கள். தண்ணியில் அரிசி ஆட் பண்ணதுக்கப்புறம் ஜென்டிலாக ரெண்டு மூணு தடவை மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் போட்டு கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சி போயிடும், அந்த சமயத்துலேயும் அரிசி குழைய நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால் ரெண்டு மூணு தடவை நீங்கள் ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி நல்லா கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணணும். கம்ப்ளீட்டாக எல்லா சைட்லேயுமே தண்ணி கொதி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஹை ஃப்ளேம்லேயே தான் எப்போவுமே இருக்கணும். பாருங்கள், தண்ணி இப்போது எல்லா சைட்லேருந்தும் ஒரே மாதிரி கொதிச்சு வருது. இந்த சமயத்தில் நான் மேலே கொஞ்சமாக புதினா இலை ஆட் பண்ணிக்கிறேன். அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம், வேண்டானா அதை நீங்கள் ஒமிட் பண்ணலாம். தண்ணி எல்லா சைடும் ஈவனாக கொதிச்சு வர்ற இந்த சமயத்தில் நான் ஃப்ளேமை சிம் பண்ணிடுறேன். ஃபுல்லாக சிம் பண்ணிவிடுங்க. சிம் பண்ணிவிட்டு நான் குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். குக்கரை மூடி போட்டு சிம் ஃப்ளேம்லேயே எக்ஸாக்டாக 10-12 minutes வரைக்கும் வேகட்டும். அதுக்கு மேலே வேக விட வேண்டாம். 10-12 minutes ஆனதுக்கப்புறம் நாம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். குக்கர் மூடி போட்டு 10 minutes ஆகிடுச்சு. நான் ஃப்ளேமை இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் தானாக அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்களாம் வாலண்டராக ப்ரெஷரை ரிலீஸ் பண்ண வேண்டாம். குக்கர் உள்ள ப்ரெஷர் கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆகணும். விசில் தூக்கி பார்த்தா கொஞ்சம் கூட அதிலிருந்து ப்ரெஷர் வரக்கூடாது. அந்த மாதிரி சமயத்தில் நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணுவோம். அது வரைக்கும் குக்கர் அப்படியே இருக்கட்டும். 7 minutes ஆகிடுச்சு. இப்போ நான் விசில் ரைஸ் பண்ணி பார்க்குறேன், அதில் ப்ரெஷரே இல்லை. இந்த சமயத்தில் குக்கரோட மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். லிட்டை ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கே தெரியும் அரிசி நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இப்போது இதை சைடில் இருந்து கரண்டி வச்சு கிளறி விடுங்க. சென்டரில் வச்செல்லாம் கிளற வேண்டாம், சைடில் இருந்து ஜென்டிலாக கிளறி விடுங்க. சாதத்தை இப்போ நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்காக க்ளோசர் லுக்கில் காமிக்கிறேன். சாதம் எப்படி உதிரி உதிரியாக வெந்திருக்குன்னு பாருங்கள். இப்போது இதை ஒரு சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கலாம். யம்மி அண்ட் டிலீஷியஸ் கிட்ஸ் ஃபேவரட்ஸ் குஸ்கா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பை.